இன்னைக்கு பச்சை தக்காளி சட்னி செய்ய போறோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிருக்கேன். நான் எல்லாமே இதெல்லாமே நான் எண்ணெயில வதக்கணும். கொஞ்சோண்டு ஒரு சின்ன சைஸ் புளி, வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ரெண்டு டேபிள் ஸ்பூன், ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு அதையும் வறுத்து வச்சிருக்கேன். இது இந்த பச்சை தக்காளி இந்த மாதிரி காய்ச்சிருக்கு இல்லையா, அந்த தக்காளியை வச்சு இதை வதக்கி வச்சிருக்கேன். உப்பு கடைசியாக வச்சு அரைக்க போகிறோம். இதுதான் வந்து இன்னும் சிம்பிளாக தேங்காய் இல்லாமல் நம்ம சட்னி செய்ய போகிறோம். வெங்காயத்தையும் வதக்கிட்டேன், எல்லாமே சட்டியில் வதக்கிட்டேன், அரைச்சி எடுத்தால் போதும். அடுத்து இது வந்து நீங்கள் சாதாரண கார சட்னி, இதுவும் இதே ப்ரிப்பரேஷன் தான். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி எடுத்துட்ருக்கேன், உளுத்தம்பருப்பு, புளி, காஞ்ச மிளகாய்க்குள்ள நான் காஷ்மீரி சில்லி பவுடராக போட்டு அரைச்சிருக்கேன். இதை ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட சட்னிகள் ரெடி. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில், சட்னியில். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி சட்னி ரெடி.